ஹை விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தினமும் ஒரு கைப்பிடி வெந்தய கீரை சாப்பிட்டால் ஆண்கள் உடம்பில் என்னென்ன மாற்றம் நிகழும் என்பதை பார்க்கலாம். வெந்தய இலைகள் நமக்கு நிறைய நன்மைகளை அளிக்கிறது. நம் அன்றாட சமையலில் வெந்தயம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் வெந்தய விதைகள் மட்டுமல்ல, வெந்தய இலைகள் கூட சமையலில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. இது சமையலுக்கு நறுமணத்தை அளிப்பதோடு உடலுக்கும் ஏராளமான நன்மைகளை அள்ளித்தருகிறது. இந்த இலைகளை கொண்டு ஹெர்பல் டீ, சப்ஜி, பரோட்டா போன்ற உணவுகளில் பயன்படுத்தலாம். மேலும் சொன்னா மசாலா போன்ற கிரேவி வகைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. நமது ஜீரண சக்தியை அதிகரிப்பதோடு எடை இழப்பு போன்றவற்றுக்கும் உதவுகிறது. இதில் நிறைய நார்ச்சத்துக்கள், புரோட்டீன், இரும்பு சத்து, மேக்னீஸ் மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கி உள்ளன. இதை தவிர ஏகப்பட்ட நன்மைகள் தரும் இந்த வெந்தய இலையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். வெந்தயம் டைப் 1 மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ் நோய்களுக்கு சிறந்தது. இது நமது உடலில் கார்போஹைட்ரேட் அளவை சரி செய்கிறது, இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துகிறது. இது இயற்கையாகவே கொலஸ்ட்ராலை குறைக்கும் சக்தி கொண்டது. குடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சும் திறனையும் கல்லீரல் கொலஸ்ட்ரால் உற்பத்தியையும் மேம்படுத்துகிறது. டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. மேலும் இது நல்ல கொலஸ்ட்ரால் ஆன HDL-ஐ அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் LDL மற்றும் டிரைக்ளிசரைடு ஆகியவற்றை குறைக்கிறது. தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு இன்றியமையாத உணவாகும். எனவே தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு சரியாக இல்லை என்றால் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயம் ஹெர்பல் டீ கொண்டு தாய்ப்பால் சுரப்பு அதிகப்படுத்தலாம். மேலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. இதன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. இதனால் குடல் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கிறது. வெந்தய டீயை பருகுவதால் மலச்சிக்கல், வாயு தொல்லை, அமிலத்தன்மை, ஜீரணமின்மை மற்றும் வயிற்றுவலி போன்றவற்றை போக்குகிறது. இது குடல் ஆரோக்கியத்திற்கும் வயிறு அல்சர், குடல் அழற்சி மற்றும் மலம் கழிப்பதில் உள்ள பிரச்சனையை போன்றவற்றை போக்குகிறது. கல்லீரல் வேலையை நன்றாக, அசிடிட்டி போன்றவற்றை குறைக்கிறது. வயிற்று போக்கை தடுக்கிறது. ஆண்களின் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கிறது, ஆண்மையை அதிகரிக்கிறது என்று சில ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இது ஆண்மையை அதிகரித்து நீர்த்து போன விந்துவை கெட்டிப்பட வைத்துவிடும். விந்து வேகமாக வெளியேறுவதும் தடைபடும். தொடர்ந்து வெந்தயத்தை சாப்பிட்டு வரும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது. வெந்தயத்தின் கொலஸ்ட்ரால் குறைக்கும் திறன் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் போன்றவை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. வெந்தயம் உடம்பில் உள்ள அலர்ச்சியை போக்குகிறது. நாள்பட்ட இருமல், கொப்பளங்கள், சுவாச அலர்ச்சி, எக்ஸிமா போன்ற சரும நோய்கள் வராமல் தடுக்கிறது. உடம்பு வலி, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் நிணநீர் முனைகளில் வீக்கம் போன்றவற்றை சரி செய்கிறது. எனவே இப்படி ஏராளமான நன்மைகளை தரும் வெந்தய இலைகளை உணவில் சேர்த்து நாமும் பயன்பெறலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.